ஒன்றே தேமத்தையு ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர் என்று இறைவனை குறித்து வேதம் சொல்லுகிறாரு. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மகிமையான தேவன் அவர். அவரை மனிதன் காண முடியாது, காணக்கூடாதவர். ஆகவே அவருடைய வார்த்தைகளை தான் ஜனங்கள் கேட்டார்கள் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தான் யோவான் 1:14 வாசிக்கும் பொழுது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டது இல்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் காணக்கூடாத அந்த இறைவன் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் மனிதனாக இறங்கி வந்தார். அந்த வெளிச்சமாயிருந்த தேவன், அந்த வார்த்தையாயிருந்த தேவன் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தவும், மனிதர்களுக்காக சிலுவையிலே மரித்து பாவ பரிகாரத்தை உண்டாக்கவும், பாவத்திலிருந்த சாபத்திலிருந்த மனிதனை மீட்டு எடுக்க ஒரு பரிகாரத்தை உண்டாக்கும்படி ஒரு பரிசுத்தமுள்ள இரத்தம் சிந்தப்பட வேண்டியதாக இருந்தபடியினால் அவரே மனித அவதாரம் கொண்டு இந்த உலகத்தில் இறங்கினார். காணக்கூடாத அந்த இறைவன் மனிதனாய் வந்த பொழுது அவருக்கு இயேசு என்று பெயர் சொல்லப்பட்டது. அவர் சிலுவையிலே நமக்காக மரித்தார். 3வது நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். 40 நாள் அளவும் அநேகருக்கு தான் உயிரோடு கூட இருக்கிறதை வெளிப்படுத்தினார். அதன் பிறகு அவர் பரலோகத்திற்கு ஏறி போனார். அவர் போன பிறகு அவர் 10 நாட்கள் கழித்து பரிசுத்த ஆவியானவராக திரும்ப இறங்கி வந்தார். யோவான் 14:16 வாசிக்கும் பொழுது, வேறொரு தேற்றரவாளன் என்று அவரை குறித்து இயேசு சொல்லுகிறார். Another comforter. நான் உங்களோடு இருந்ததை போல அவர் உங்களோடு இருப்பார். நான் உங்களை ஆறுதல் படைத்தினதை போல அவர் உங்களை ஆறுதல் படைத்துவார். அவரே தான் ஆவியானவராக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் என்பதாய் பார்க்கிறோம். Mark 16:19 வாசிக்கும் பொழுது, இயேசு பரலோகத்திற்கு ஏறி பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்தார். 20வது வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் சீஷர்கள் ஊழியம் செய்த போது அவர்களோடு கூட இயேசு கிரியை நடப்பித்தார் என்பதாக. எப்படி அது நடைபெற்றது? எப்படி அது சாத்தியமாயிற்று? பரிசுத்த ஆவியானவராக அவர் இறங்கி வந்து சீஷரோடு கூட கிரியை நடப்பித்தார் என்பதாய் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறாரு. அவரே தான் மனிதனாக இயேசு என்ற பெயரில் வெளிப்பட்டார். அவரே தான் இன்றைக்கு ஆவியானவராக நம்மத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 1:3, 3:1 செயல்படுகிற தேவன். மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று வேத வசனத்தின்படி ஒரே தேவன் 3 விதங்களிலே கிரியைகளை வெளிப்படுத்தி இன்றைக்கு நம்மத்திலே பரிசுத்த ஆவியானவராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது.